ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல, அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா மார்ச் 21 வெளியே வந்துச்சு. அது வெளியே வந்ததுலேருந்தே நிறையா கேள்விகள், சர்ச்சைகள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. நம்ம டிஎன் கவர்மெண்ட்லேருந்து அதை எழுதின மாணவர்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான பேருக்கு அந்த கேள்விகள், முறைகேடு அப்படிங்கிறது பெருவாரியாக பேசப்பட்டுருக்கு. நிறைய ஊடகங்கள்லேயும் பேசப்படுது, மக்களாலேயும் பேசப்படுது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த தேர்வில் முறைகேடு அப்படிங்கிறது நடந்திருக்கு, நிறையா மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, அவங்க பாஸ் ஆகி அவங்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் ஏன், எதனால அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை குரூப் எக்ஸாம்ஸோ எழுத போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே, இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். என் பேர் பிஜிலி. எங்களை வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலக நிகழ்வுகளை வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி, முக்கியமாக ஆல் கிளிக் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட மற்ற வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். நம்ம சேனலில் மற்ற வீடியோஸும் மறக்காமல் போய் தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துருங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக தான் இருக்கும். இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஓகே, டைரெக்டாக கண்டக்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி இல்லைனா குரூப் எக்ஸாம்னா என்ன, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் குறிப்பிட்ட, பட் வீடியோவில் ஆரம்பிக்கணுமே அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். குரூப் எக்ஸாம்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அரசாங்கத்துக்கு கீழே பல துறைகள் இயங்கிகிட்ருக்கு. அந்த துறைகளில் இப்போ வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை அரசாங்கம் வெளியே விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும், இல்லை பீப்புள்ஸை மட்டும், இல்லை மாணவர்கள் மட்டும் எடுத்து போட முடியாது. ஓகேவா, இந்தந்த இதுக்கு நீ தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக எடுத்து போடவும் முடியாது. அதே மாதிரி அவங்க சொல்கிற ஆட்களை தான் நியமிக்கணும் அப்படிங்கிறதே இருக்க முடியாதுல்ல. அப்படி இருந்துச்சுன்னா பல கேள்விகள், சர்ச்சைகள், பல போராட்டங்களே ஏற்படும். ஏன், நாங்களாம் அந்த வேலைக்கு எலிஜிபிள் இல்லையா, எதுக்கு அவங்கள மட்டும் சூஸ் பண்ணுறீங்க, நாங்கள் என்ன அவ்வளோ மோசமாகவா இருக்கோம், எங்கள் டேலண்ட் இல்லையா, அந்த மாதிரி பல கேள்விகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் விருப்பம் உள்ளவர்களுக்காக நடத்தப்படும், அரசாங்கத்தால் நடத்தப்படுற தேர்வு தான் குரூப் எக்ஸாம்ஸ், அப்படி இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். எந்தெந்த துறைகளுக்கு ஆள் தேவையோ அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டு எவ்வளோ வேகன்சி வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எந்த டைமில் எக்ஸாம் நடக்க போகுது, அதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்க. அதில் பாஸ் ஆகிற வேகன்சிக்கு தேவையான ஆட்களை மட்டும் எடுத்துப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது தான் குரூப் எக்ஸாம்ஸ், அப்படி இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். அந்த மாதிரி லாஸ்ட்டாக வரைவாளர் அப்புறம் நில அளவையர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துறைகள், அந்த துறைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் குரூப் 4 எக்ஸாம். லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சுன்னா July 24 அப்புறம் 2022 இந்த வருஷத்தில் நடந்த ஒரு குரூப் 4 எக்ஸாம். ஓகேவா, நார்மலாக எப்பயுமே ஒரு ரிசல்ட்டு ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்துடும், பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எழுதுன எல்லாருமே ரொம்பவே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈகரம். அந்தளவுக்கு ரொம்ப லாங்காக போயிடுச்சு ரிசல்ட்டு வெளியே வரக்கு. இந்த எக்ஸாம் அறிவித்த டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் 7011 வேகன்சிஸ் தான் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வெளியே வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிஸ் அப்படிங்கிறது 10315 அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 7000 to 3000 பேர் அதிகமாக தேவைப்பட்டிருக்காங்க ரிசல்ட்டு வரக்குள்ள, எழுதுனதுலேருந்து ரிசல்ட் வரக்குள்ள. அதனால் எழுதின நிறையா பேருக்கு குஷி ஆகிடுச்சு. ஏன்னா எத்தனை பேர் எழுதினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 800,000 அதிகமானோர் இந்த எக்ஸாமே எழுதியிருக்காங்க. அந்த 800,000 வெறும் 7000 பேர் தான் எடுப்பாங்க அப்படின்னா யாராலையுமே ஒரு ஒத்துக்க முடியாத விஷயமா தானே இருந்திருக்கு. அப்புறமா ஒரு 3000 வேகன்சிஸ் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நினச்சிருப்பாங்களே இந்த அளவுக்கு வேகன்சிஸ் இருந்தால் நமக்கு கிடச்சிருக்கும், அந்த அளவுக்கு நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா March 21 வெளியே வந்துச்சு. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஷாக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களே, சமூக ஆர்வலர்கள் அப்புறம் மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி மூணு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காரைக்குடின்னு சொல்லிட்டு, காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊரில் இருக்க ஒரு எக்ஸாம் சென்டரில், அந்த ஒரு எக்ஸாம் சென்டரில் எழுதின 612 பேரோ 13 பேரோ எல்லாருமே பாஸ் ஆகியிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டர், இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் படிக்கிற ஒரு காலேஜோ இல்லை ஒரு ஸ்கூலோ ஒரு எக்ஸாம் சென்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்டரில் எக்ஸாம் எழுதின மொத்த மாணவர்களும்
பாஸ் ஆகிருக்காங்க ஓகேவா. ஒருத்தர் கூட அந்த சென்டரில் இருந்து ஃபெயில் ஆகலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்புறம் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அது எப்படி முடியும், எல்லாராலையும் எப்படி பாஸ் ஆக முடியும், ஒருத்தர் கூடமாக ஃபெயில் ஆகிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அகாடமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், கோச்சிங் சென்டர், பேர் கரெக்டாக சொல்லிட்டேனான்னு தெரியல, அந்த தென்காசியில் இருக்க ஒரு நிறுவனம் ஓகேவா. அந்த கோச்சிங் சென்டரில் கோச்சிங் பயின்ற 2000 அதிகமான மாணவர்கள் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகியிருக்காங்க ஓகேவா. அப்படிங்கும்போது அந்த 2000 அதிகமான மாணவர்கள் அந்த காரைக்குடி சென்டரில் எழுதுன ஒரு 615 பேர், கிட்டத்தட்ட 10,000 பிளேஸில் 2615 பிளேஸு இந்த ரெண்டு இடத்துல உள்ள மாணவர்களுக்கே போயிடுச்சு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கே போயிடுச்சு. அது கொஞ்சம் யோசிக்கிற அப்புறம் நம்ப முடியாத விஷயமா தானே இருக்குது. ஒரு கோச்சிங் சென்டரில் பயின்ற 2000 மேற்பட்டோர் பாஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதுன 615 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க, ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகலை அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். அதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சிகிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க, அதுக்குள்ளே அவங்க விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த தென்காசியில் இருக்க கோச்சிங் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. நிறையா பேர் போய் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அது எப்படி சாத்தியம், ஒரே கோச்சிங் சென்டரில் இருக்க 2000 பேர் எப்படி பாஸ் ஆக முடியுங்கிற மாதிரி அவங்க கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கோச்சிங் சென்டர் உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பயிற்சி கொடுத்த மாணவர்கள் எல்லாருமே சிறந்தவங்க, அவங்க இதுக்கு முன்னாடி டெஸ்ட் மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல அதோட ரெக்கார்ட்ஸ்லாம் நாங்கள் காட்ட தயாராக இருக்கோம், நீங்களே வேணாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2000 பேர் பாஸ் ஆனது யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம். அதில் இன்னொரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோச்சிங் சென்டரில் குறிப்பாக அந்த கோச்சிங் சென்டரில் படித்த ஒரு 1st 20 ரேங்க்குக்கு இருக்குல்ல, அந்த 1 to 20 அந்த ரேங்க்கில் இருக்க 20 பேருமே அந்த கோச்சிங் சென்டரில் உள்ளவங்க தான். 200 to 187 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு விலாவரியாக பேசப்படுது. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கல. பட் அந்த கோச்சிங் சென்டரில் படித்த 2000 அதிகமானவர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த நிறுவனமே வெளியே சொல்லியிருக்காங்க, அந்த நிறுவனமே அதை வெளியே சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, அவங்க எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரே கோச்சிங் சென்டரில் இருக்க எல்லா மாணவர்களோட ஐக்யூ லெவல் அப்படிங்கிறது 100% மேட்ச் ஆகாது. இப்போ ஒரு கோச்சிங் சென்டரில் சொல்லித்தராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 100% எக்ஸாமில் வராது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவுக்காக க்வெஸ்டின்ஸும் அந்த மெத்தட்ஸும் மாறி வரும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அதில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த ஐக்யூ லெவல் அப்படிங்கிறது ஒன்றா இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இப்படி அத்தனை பேரும் ஒரே டைமில் பாஸ் ஆகிருக்க முடியும், அதுவும் 1st 20 ரேங்க்கில் அந்த கோச்சிங் சென்டரில் படித்தவங்க மட்டும் இருக்க முடியும், ஒரு 3 rank 4 rank ஓகே ஒத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்தடுத்த நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, தேர்வு என்ன கொடுப்பாங்கல்ல, அடுத்தடுத்த நம்பரில் இருக்க சில மாணவர்களும் பாஸ் ஆகிருக்காங்க அந்த கோச்சிங் சென்டரில் படித்தவங்க. இந்த மாதிரி பல குவஸ்டின்ஸ்னால தான் இந்த வாட்டி நடந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முறைகேடாக நடந்திருக்கு. மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, திறமையுள்ள மாணவர்கள்ட்டிருந்து அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இதை விசாரிக்க முன்வந்திருக்காங்க, இன்னும் விசாரணை போய்கிட்டிருக்கு, இன்னும் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்ன வெளியே வந்துச்சுன்னா, தென்காசியில் போய் ஒரு சில மாணவர்கள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கான சொந்த ஊர் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஏரியாவில் இருந்திருக்கு, பட் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அவங்க தென்காசியை சூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அங்கே உள்ள லோக்கல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அங்கே உள்ள லோக்கல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் சேனலில் நான் படித்தேன், கேள்விப்பட்டேன் ஓகேவா. அப்போ அவங்க சொந்த ஊர் எங்கேயோ இருக்குது, பட் தென்காசியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டருக்காக, தென்காசியில் எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக அங்கே உள்ள லோக்கல் அட்ரஸ் ஏன் கொடுக்கணும், இந்த மாதிரி கேள்விகள் மைண்டுக்குள்ளே எழும்புது. உங்களுக்குமே நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தோணும், ஏன்னா ஒரே கோச்சிங் சென்டரில் 2000 பேர் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதே மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம் சென்டரில் எழுதுனா 615 பேர், ஒருத்தர் கூட ஃபெயில் இல்லாமல் 615 பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயம். இதை நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019 நடந்த ஒரு போட்டித் தேர்வில் ஒரே கோச்சிங் சென்டர் சேர்ந்த 112 பேரும் 14 பேரும் பாஸ் ஆகிருக்காங்க ஓகேவா. அது வந்துட்டு முதல்ல டவுட்டாக இருந்துச்சு, ஒரே கோச்சிங் சென்டர் சேர்ந்தவங்க. அப்போ போய் விசாரணை நடத்தினப்ப என்ன தெரிஞ்சுன்னா, 90 பேர் முறைகேடாக அந்த எக்ஸாமை ஏமாற்றி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 112 பேரில் 90 பேர் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 80% மேலான பீப்புள்ஸ் அந்த மாணவர்கள் ஏமாற்றிருக்காங்க. அந்த 90 பேரும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உண்மையாக நேர்மையாக எழுதி படிச்சிருப்பாங்கள்ல, அவங்களோட வாய்ப்பை பறித்தவங்க தானே. உண்மையை சொல்லணும்னா அந்த 90 பேரும் அவங்களோட வாய்ப்பை அவங்கள்ட்ருந்தே திருடிக்கிட்டவங்க தானே, ஏமாத்தினவங்க. அந்த மாதிரி இந்த 2000 பேரில் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது,
திறமை இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின யாராவது ஒரு சிலரோட வாய்ப்பை அவங்க திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் இவ்வளோ இதாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, அது முடிஞ்சு இன்னும் அதோட விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. அதோட முழு விவரம் இன்னும் வெளியே வரல. வெளியே வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி வீடியோ போடுவோம். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை குரூப் எக்ஸாமோ எழுத போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ குவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்மளோட சொந்த லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த குவாரா அப்படிங்கிற ஆப்பில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினை புட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலளிப்பாங்க, உடனுக்குடனே பதிலளிப்பாங்க. இப்போ இதே நமக்கு ஒரு சந்தேகம்னா கூகுளில் போய் தேடுவோம், அது வேறு. பட் நம்ம சொந்த லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது அந்த ஆப் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கண்டென்ட்டுக்காக போய் சர்ச் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ பார்த்தப்போ ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு, நான் 21 வயசு இருக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். டிஎன்பிஎஸ்சி தான், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நண்பர் தான். 21 வயசுலேருந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னோடய வயசு 27, ஆனால் இப்போ வரை என்னால் பாஸ் ஆக முடியல, நான் வேறு எந்த வேலைக்கும் போகலை, வேறு எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணலை, 6 வருஷமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நினச்சி 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 நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பட் இப்போ வரை நான் பாஸ் ஆகலை, எனக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. 1-2 டைமு சில சின்ன பர்சன்டேஜ் அளவில் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு நலிவு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டால் எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா 6 வருஷமாக ஒரு நபர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காகவே தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருக்காரு. ஆனால் 6 வருஷமாக அவரால் அந்த இடத்த ரீச் பண்ண முடியலங்கும்போது அவர் வாழ்க்கையில் 6 வருஷத்தை அவர் வேஸ்ட் பண்ணிட்டார். என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ ஒரு வேறு ஏதாவது வேலை அவருக்கு தெரியும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்க வீட்லேயோ இல்லை அவர்கிட்டயோ இருக்குன்னா அவர் தைரியமாக ட்ரை பண்ணியிருக்கலாம், எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு 27 வயசு ஆகிடுச்சு, 6 வருஷமாக வேறு எந்த வேலையும் தெரியல. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே 9000 to 10000 தான் ஸ்டார்டிங் சேலரி. இப்போ 6 வருஷத்தில் அவர் வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ்டான நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சேலரியில் வாங்குகிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சேலரி அவர் வாங்க ஆரம்பிச்சிருப்பார். பட் என்ன கவர்மெண்ட் இதில் ஒரு நல்லதுன்னா அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட அவருக்கு பென்ஷன் அப்படிங்கிறது வரும். பட் ப்ரைவேட் கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸில் அந்த விஷயம் வராது. பட் சேலரி ஒரு சில கம்பெனிஸில் மேனேஜராக இருந்தால் கவர்மெண்ட் சேலரிக்கு ஈக்குவலாக கிடைக்கும் அவர் ட்ரை பண்ணதுக்கு. அந்த மாதிரி 6 வருஷத்தை நான் கவர்மெண்ட் வேலைக்காக மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன், நான் கவர்மெண்ட்டில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. இனி அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா, நான் இப்போ 6 வருஷமாக இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கல, இப்போ நான் எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இதுக்கு மேலே நான் திருப்பி அதை ட்ரை பண்ணணுமா, இல்லை இதை இதோட நிப்பாட்டிட்டு என்னோடய லைஃபோட அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு சில 2-3 பதில் வந்துச்சு. அதில் 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, பட் அதே டைமில் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஜாப்பையோ ஒரு பிஸ்னஸையோ ஏற்பாடு பண்ணிக்கோங்க, அப்படின்னா ஒரு பேக்கப் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த 2 வருஷத்தில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தாவிடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பேக்கப் சோர்ஸை நம்பியே உங்கள் லைஃப் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் நான் உங்களுக்கும் சொல்ல வரேன். என்னென்னா நீங்கள் குரூப் எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ எழுத போகிறீங்க, அதுக்கு அகாடமிஸ்லாம் போகிறீங்க, பயிற்சி எடுக்கிறீங்கன்னா தப்பே கிடையாது, நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 3 வருஷம் மட்டும் அதுக்காகனே முயற்சி போடுங்க, வேறு எந்த விஷயத்துலையும் யோசிக்காங்க. அந்த 3 வருஷத்தில் ரொம்ப பயங்கரமாக எஃபர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த 3 வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு 3 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 வருஷத்தில் அதை மட்டுமே ஃபுல் கான்சென்ட்ரேட்டில், நான் கிடச்சே ஆகணும் பாஸ் ஆகே ஆகணும்னு நினச்சிட்டு அந்த 3 வருஷத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். சப்போஸ் அந்த 3 வருஷத்தில் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏமாற்றப்படாத வகை வரையில், ஏமாற்றப்பட்டால் கண்டிப்பாக கிடைக்காது, ஏமாற்றப்படாத வகை வரையில் உங்கள் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு 3 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கிறது, ஏதோ ஒரு வேலையை பற்றி கற்றுக்கிறது, இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் அமைச்சிக்கிறது தான் அதுலேருந்து உங்களோட வாழ்க்கையை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிடும், கிடைக்கல அப்படிங்கும்போது எவ்வளோ விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் வீண் பண்ணியிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். வேறு எந்த விஷயத்தையும் உங்களால் அனுபவிச்சிருக்க முடியாது, சந்தோஷம் வெளியே போகிறது, அப்புறம் நிறைய விஷயங்களை இழந்துருவீங்க அந்த குறிப்பிட்ட வருஷத்தில், நிறைய விஷயத்துல இழந்துருவீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா 3 வருஷம் ஃபுல் அதுக்கு மட்டுமே உங்க லைஃப்பை அர்ப்பணிச்சு ட்ரை பண்ணுங்க.
பட் 3 வருஷத்துக்கு அப்புறமும் கிடைக்கல அப்படின்னா ஒரு பேக்கப் சோர்ஸை உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலிக்கும் அதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சரி ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.